இன்றைக்கு நாம் காண இருக்கும் மிஷனரி லெஸ்லி நியூபிகின். பிறப்பு 8/12/1909, இறப்பு 30/1/1998. அழகிய தோற்றம், தெளிவான பேச்சு, ஆழ்ந்த சிந்தனையாளர், தமிழை சரளமாக பேசக்கூடியவர், திருச்சபைக்கு வழிகாட்டி, இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் ஜேம்ஸ் எட்வர்ட் லெஸ்லி நியூபிகின். 1909 நியூ காசல் ஆண்டைன் என்னும் இடத்தில் எட்வர்ட் ஆர் நியூபிகின் ஆனி அஃப்லாக் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் தகப்பனார் ஒரு கப்பல் வணிகர். நியூபிகின் இளமை பருவமானது கரிசனையுள்ள தாயார், பக்தியுள்ள மற்றும் அரசியல் செல்வாக்குள்ள தகப்பனார் இருந்ததால் மிகவும் சந்தோஷமான காலங்களாக இருந்தது. இவர் பெர்க்ஷயர் என்னும் இடத்தில் உள்ள குவேக்கர் உறைவிட பள்ளியில் பயின்றார். பின்னர் 1928 கேம்பிரிட்ஜில் குயின்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார். இந்த காலகட்டத்தில் தான் வளர்க்கப்பட்ட கிறிஸ்தவ முறைகளை விட்டுவிட்டார். 1929 தனது 19 வயதில் இவர் வேலையற்ற மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் இரவு இவர் சிலுவை காட்சியை தரிசனமாக கண்டார். அது அவருக்கு மனித வாழ்வை குறித்த சந்தேகங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்தினது. 1930 ஸ்டென்விக்கில் நடந்த கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்தின் கூட்டத்தில் இவர் நற்செய்தி பணிக்கும் உலகளாவிய ஐக்கியத்துக்கும் நேராக இழுக்கப்பட்டு தான் அபிஷேகம் பெற்ற ஊழியராக வேண்டும் என்ற அழைப்பை பெற்றார். 1933 இவர் திரும்ப கேம்பிரிட்ஜுக்கு வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற்றார். 1936 ஜூலை மாதம் இந்தியாவில் சென்னையிலிருந்த ஸ்காட்லாந்து மிஷனரி சபையில் போதகராக நியமிக்கப்பட்டார். ஒரு மாதத்துக்கு பின் தன்னோடு எஸ்சிஎம்மில் பணி செய்த ஹெலன் ஹெண்டர்சன் என்பவரை திருமணம் செய்தார். இவர்கள் இருவரும் இணைந்து இந்தியாவிற்கு வந்து பல ஆண்டுகள் இங்கு ஆண்டவர் பணி செய்தனர். இவர்களுக்கு ஒரு மகனும் 3 மகள்களும் பிறந்தார்கள். நியூபிகின் மிக வேகமாக தமிழ் கற்றுக்கொண்டு சரளமாக பேசலானார். பின்னர் கிராம சுவிசேஷகராக தன் பணியை ஆரம்பித்தார். இவர் சபை பிரிவினைகளை கண்டும், புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் சாதிவாரியாக பிரிக்கப்பட்டிருப்பதை கண்டும் மனம் வெதும்பினார். வேதம் கூறும் ஒப்புரவாக்குதலின் நற்செய்திக்கு இது எதிரானதாகவும், மிஷனரி பணிக்கு இதுவே முதல் தடையாகவும் இருப்பதை உணர்ந்தார். இதுவே இவரை இந்திய சபைகளை இணைக்கும் பணிக்கு ஒரு காரணகர்த்தாவாக மாற்றியது. இதன் காரணமாக 1947 செப்டம்பர் 27 மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், ஆங்கிலிக்கன் மற்றும் சுயாதீன சபைகளை இணைத்து தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ என்ற சபை அமைப்பு ஏற்பட்டது. தனது 37 சிஎஸ்ஐ சபையின் முதல் பேராயராக மதுரை ராமநாடு பேராயத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 12 இந்த பணியை சிறப்பாக செய்தார். இவருடைய பெரிய வாஞ்சையானது கிராம விசுவாசிகள் எப்போதும் மிஷனரிகளையே நம்பி வாழ்வதை விட்டு சுயமாக இருக்க வேண்டும் என்பதே. இவரின் இந்த செயல்பாடுகள் உலகளாவிய சபை ஐக்கியத்தின் வளர்ச்சியில் இவரை பெயர் பெற்றவராக மாற்றினது. 1948 கூடின உலக சபை மாமன்றத்தின் ஆரம்ப கூட்டத்துக்கு ஆலோசகராக இருந்தார். 1951 1953 உலகின் தலை சிறந்த 15 இறையியலாளர்கள் குழுவில் இவரும் அங்கம் வகித்தார். நியூபிகின் உலக சபை மாமன்றத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த நிலையில் உலக அருட்பணி மன்றத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தார். 1958 இதன் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரின் பெரும் முயற்சியால் உலக சபை மாமன்றமும் உலக அருட்பணி மன்றமும் இணைக்கப்பட்டது. இவர் 1963 இந்த ஐக்கியத்தின் தலைவராக செயல்பட்டார். 1965 சென்னை பேராயராக சென்னைக்கு வந்து 1974 தாம் ஓய்வு பெறும் வரை இங்கே தங்கினார். பின்னர் 5 அருட்பணியியல் மற்றும் சபை இணைப்பு ஆகியவற்றுக்கான பேராசிரியராக பர்மிங்ஹாமில் பணி செய்தார். இவர் தன்னுடைய அருட்பணியியல் குறித்த சிந்தனைகளை த ஓப்பன் சீக்ரெட் என்ற புத்தகத்தில் வெளிப்படுத்தினார்.
பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயத்தில் நற்செய்தி, காஸ்பல் இன் த புளூரலிஸ்டிக் சொசைட்டி என்ற புத்தகத்தை எழுதினார். பின்னர் த மிஷனரி என்கவுண்டர் வித் மாடர்னிட்டி என்ற புத்தகத்தை எழுதினார். இவர் 21 புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் 1998 ஜனவரி மாதம் 30 தனது 89 வயதில் மரணமடைந்தார். அன்பரே, ஆண்டவரை உயர்த்தவும் பிரிவினைகளை உடைத்தெறியவும் அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஒற்றுமையையும் மிஷனரி தரிசனத்தையும் இழந்த சபை தன் உண்மை நோக்கத்தை இழந்து போகும். லெஸ்லி நியூபிகின். ஆண்டவரே, உமது திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்னையும் பயன்படுத்தும். ஆமேன்.